பாட்டு கிளாஸ்க்கே போகாம பாட்டு கத்துக்க முடியுமா? பணம் கட்டி பாட்டு கிளாஸ் எல்லாம் சேர தேவையில்லையா? என்னது, செல்ஃப் லேர்னிங்ல நம்மளாவே பாட்டு கத்துக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவை இப்போவே இம்மிடியட்டாக நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எங்கேயோ வறுமையில் பண கஷ்டத்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு மியூசிக் ஃபேனுக்கு, ஒரு பாட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைஞ்ச ஒரு நபருக்கு நிச்சயமாக இது ஒரு பேருதவியாக இருக்கும். நீங்கள் இதுக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக், ஒரு ஷேர் போதும். வெல்கம் டு மியூசிக்கலி மதன். அண்ட் இது நம்ம சேனலோட புத்தம் புதிய சீரீஸ், செல்ஃப் லேர்னிங் சீக்ரெட்ஸ் இன் சிங்கிங். இந்த சீரீஸில் மொத்தம் எத்தனை எபிசோட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது என்னால் ஷியூராக சொல்ல முடியாது. ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்க, இமிடியேட்டாக சேனலை நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சீரீஸ் யாருக்கானது, இந்த வீடியோ எஸ்பெஷலி யாருக்கானது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இது உங்களுக்கானதா இல்லையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சீரீஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை உங்களை சுற்றியோ பாட்டு கிளாஸ் எடுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? நம்பர் டூ, பணம் கட்டி பாட்டு கிளாஸ் சேர்ந்து பாட்டு கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லையா? வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா நீங்கள் இருக்கீங்களா? நம்பர் த்ரீ, எங்கள் ஊரில் பாட்டு கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை, ஆனால் பக்கத்து ஊரில் ஒரு ரெண்டு ஊர் தாண்டி எல்லாம் இருக்காங்க, ஆனால் அங்கே போயிட்டு வந்து டெய்லி என்னால் கற்றுக்கிற அளவுக்கு குடும்ப சூழ்நிலை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலமையில் இருக்கிற ஆளாக நீங்கள் இருக்கீங்களா? இதையெல்லாம் விட முக்கியமாக நம்பர் ஃபோர், பாட்டு மேலே உங்களுக்கு அலாதி பிரியமும் ஆர்வமும் இருக்கா? பாட்டு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, யார் என்ன பண்ணாலும் நான் பாடுறதை ஸ்டாப் பண்ண முடியாது, எனக்கு பாடுறது நேச்சுரலாகவே பிடிச்சிருக்கு, நான் எப்போவுமே பாடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பாட்டு வந்து இன்னும் அழகாக பாடணும், இன்னும் பர்ஃபெக்டாக பாடணுங்கிற ஆசை இருக்குது, ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அதுக்கான வசதியும் வாய்ப்பும் அமையலை அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களா? அண்ட் ஃபைனலி நம்பர் ஃபைவ், ஞானம். ஞானம்னா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு பாட்டை ஒரு வாரம் ஓயாமல் திருப்பி திருப்பி கேட்டு அந்த ஒரு வாரம் கழித்து அந்த பாட்டை அச்சு பேசுகிறாமல் அப்படியே உங்களால் பாட முடியுதா? ஒரு மெட்டை ஒரு சில தடவை கேட்டதை வச்சே தப்பு இல்லாமல் அந்த மெட்டை திருப்பி உங்களால் பாட முடியுதா? காதில் கேட்டோ இல்லை வீடியோஸ் பார்த்தோ ஒருத்தங்க சொல்கிற விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு அதை கரெக்டாக தப்பு இல்லாமல் உங்களால் கால்குலேட்டிவாக பண்ண முடியுதா? தேர் யூ ஆர், அதுதான் ஞானம். கேள்வி ஞானம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்து பாட்டு கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனலாக பாட்டு பாடுறவங்களுக்கு ஈக்குவலாக பாட்டு கிளாஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு குழந்தை காதில் கேட்டதை வச்சு அந்த பாட்டு அற்புதமாக பாட முடியுது அப்படின்னா அதுதான் கேள்வி ஞானம். இந்த ஞானம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த கிளாஸும் போகாமல் உங்களால் பை செல்ஃப் நீங்களாவே பாட்டு கற்றுக்க முடியும். இந்த கருத்தை நிறைய பேர் ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம், நான் சொல்கிறது நிறைய பேர் தப்பாக கூட எடுத்துக்கலாம். இப்படி முடியும்? ஒரு குரு இல்லாமல் ஒரு கலையை எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி பார்க்குற ஒரு சிலர் உங்களுக்குள்ளே இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய கேள்விக்கு பதில் இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சிலபஸ் ப்ரொசீஜர்ஸ் மெத்தட்ஸ்ன்ட்டு மியூசிக் இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, இப்படி தான் படிக்கணும் பாடணும்னு சொல்லி எல்லாத்தையும் வரையறுத்து வச்சுருக்காங்க. அதை கற்றுக்கிறதுக்காக அதையெல்லாம் தெரிஞ்ச ஒரு வல்லுநர்கிட்ட போய் நம்ம பணம் செலுத்தி ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதையெல்லாம் டிஃபைன் பண்ணி எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதாவது முத முதல்ல இதையெல்லாம் எழுதுனவங்க எதை வச்சு எழுதியிருப்பாங்க? முத முதல்ல பாட்டு பாடினவங்க எதை வச்சு பாடியிருப்பாங்க? அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தா? முதல் முதல்ல பாட்டு பாடினவங்கெல்லாம் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க? யோசிச்சு பாருங்கள். ஞானம், ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் வந்து கிரியேட்டிவிட்டியோட ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடியும் ஞானம் இருக்கு. அந்த ஞானம் அண்ட் அந்த கால்குலேஷன் உங்கள் மைண்டில் பை டிஃபால்ட் இருக்கு அப்படின்னா யூ ஆர் சோ லக்கி அண்ட் யூ ஆர் சோ கிஃப்டட். அப்படி ஞானமும் திறமையும் ஒன்று சேர இருக்கிற ஒருத்தர் ஜஸ்ட் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மியூசிக்கை கற்றுக்க முடியாமல், தன்னுடைய டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல், அதை வெளிக்காட்ட முடியாமல், அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாமல் சிக்கி தவிக்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஆனால் அதில் பாதி பேர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, பணம் கட்டி என்னால் கிளாஸ் சேர முடியலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை என் வறுமை காரணமாக என்னால் பாட்டு கற்றுக்க முடியலை, ஆனால் எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் தினசரி நான் பாடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதை முறையாக கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்கே தவிர அதுக்கான வாய்ப்பு என்கிட்ட இல்லை. நீங்கள் சொல்லும்போது உங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளே வந்தது. ஸோ இந்த சீரீஸ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களை மாதிரியான ஆட்களுக்கு மட்டும்தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பணம் கட்டி பாட்டு கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு கிளாஸை ஜாயின் பண்ணி நீங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன அஞ்சு பாயிண்ட்ஸ்க்குள்ளே நானும் அடங்குவேன், அதனால் நான் கிளாஸ்லாம் போக மாட்டேன், நானே சுயமாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அந்த அஞ்சாவது ஞானம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ஒரு ஈஸியான பாட்டை எடுத்துக்கோங்க, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க, தினசரி எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை அந்த பாட்டை ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏழு நாளைக்கு பிறகு அந்த பாட்டை நீங்கள் பாடி உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாட்டை ப்ளே பண்ணி நீங்கள் கேளுங்க. அதை கேட்டு முடித்த பிறகு ஏழு நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரிஜினல் சாங்கையும் கேளுங்க. அந்த மாதிரி நீங்கள் பாடின பாட்டு இருக்கான்னு பாருங்கள்.
அதுக்கும் இதுக்கும் எள்ளளவு தான் வித்தியாசம் இருக்கு. எங்கேயோ நெளிவு சுழிவுகள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும்தான் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, யூ ஆர் ரெடி ஃபார் செல்ஃப் லேர்னிங். இல்லை, நான் கேட்ட பாட்டுக்கும் நான் பாடி ரெக்கார்ட் பண்ண பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு, ரெண்டும் ஒத்து போகவே போகலை, எந்த இடத்துலையுமே ஸ்ருதியும் தப்பாக இருக்குது, தாளமும் தப்பாக இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் கிளாஸ் சேர்ந்து முறையாக கற்றுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பயன் கொடுக்கும். நீங்களும் செல்ஃப் லேர்னிங் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரம் விரயமாகுமே தவிர உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுடைய தப்பை கால்குலேட் பண்ணி நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே திருத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஞானம், அதை தான் ஒரு கிஃப்ட்னு நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிராஸ்பிங் பவர் இருக்கும். ஸோ உங்களுடைய கிராஸ்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையே நீங்கள் தீர்மானிக்க முடியும். உங்களுடைய கேள்வி ஞானத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பரிசோதித்து பார்த்து அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க. லக்கிலி நீங்கள் நான் சொன்ன அந்த 5 கேட்டகரியிலையும் அடங்குவீங்க, ஞானத்திலையும் நான் குவாலிஃபைடு, என்னால் வந்து கேட்ட விஷயத்தை அப்படியே பாட முடியுது அப்படின்னா, வெல்கம் டு த போர்டு. திஸ் சீரீஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. இந்த சீரீஸ் உங்களுக்காக மட்டும்தான். இந்த சீரீஸில் ட்ரைனிங்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கானது அப்படிங்கிற தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சீரீஸை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல யாருக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர், அந்த ஒரு கிளிக் யாரோட ஒரு லைஃப்லேயோ ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சீரீஸில் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய முழு பேரை மென்ஷன் பண்ணி எஸ் ஐ எம் இன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் உங்களை பார்த்து இன்னும் 10 பேர் மோட்டிவேட் ஆகி வந்து சீரீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது 100% ஃப்ரீ. உங்களுக்கு எப்போ எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோவை லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எபிசோட் 1 உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மதன். டில் பை, டேக் கேர்.